இந்த வீடியோவில் நம்ம அகவெப்பத்தாக்கம் புறவெப்பத்தாக்கம் தோன்றல் வெப்பம் தகன வெப்பம் தொடர்பான பாஸ்பேப்பரில் வந்து சில வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது இந்த வினாவை எடுப்போம், வாசிப்போம். இரு வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ இது ஒரு தாக்கம் C6H5C CH+2H2. இவர் ஒரு தாக்கம் C6H5CH2CH3. ஓர்கானிக்கில் சாதாரண தாக்கம். இவருக்கு டெல்டா ஹெச் தாக்க வெப்பம் தந்திருக்காங்க 1 kJ·1. ஆ, அதே மாதிரி இன்னொரு தாக்கம் தந்திருக்காங்க பென்சீன் C CH2+H2 C6H5CH2CH3. இவருக்கு டெல்டா ஹெச் தந்திருக்காங்க 2 kJ·3-1. ரைட், இப்போ கேள்வி C6H5C CH+H2 C6H5CH+CH2 இவருக்குரிய டெல்டா ஹெச் தான் கேள்வி. எனும் தாக்கத்திற்கான வெப்ப உள்ளுறை மாற்றம்தான் இப்போ கேள்வி. ரைட், இப்போ இவரை முதலா சமன்பாடுன்னு எடுப்போம், இவரை ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுப்போம். இப்போ 1,2 வச்சுக்கொண்டு என்னென்னு இந்த சமன்பாட்டை கொண்டு வரேன்னு பார்ப்போம். ரைட், 1-ஐ 2-ஐயும் கூட்டினா வருவாரா? வரமாட்டார். ஏன்னா இங்கே 2H2, இங்கே 2H2, அப்போ இங்கே 3H2 வரணும். இப்போ இதிலேருந்து இதில் கழித்து பார்ப்போமே, இவர்லேருந்து இவரை கழித்தோம்டா, இவர் மைனஸ் இவர், அப்போ C6H5C CH+ இதிலேருந்து இவர் கழிச்சிருக்கோம், அப்போ மைனஸ் C6H5C CH+2 2H2 ஒரு H2 போனால் H2 இங்கேயால் ஒன்றும் இல்லை. அப்போ இங்கேயால் மைனஸாக இருக்கால் இங்கேயால் போய் ப்ளஸ்ஸாக போவார். அந்த சமன்பாடு தான் இங்கே இருக்கார். ஆகவே டெல்டா ஹெச் என்னென்று வருவார் ரெண்டு சமன்பாட்டுக்கு, ΔH1 − ΔH2 தான் ΔH𝑣, அதாவது 3வது சமன்பாட்டுன்ற தாக்க வெப்பமாக இருப்பார். இப்போ ΔH1A − B kJ·3-1 அதாவது 5வது ஆன்சராக இருப்பார். 5வது ஆன்சராக இருப்பார். ரைட், 2வது CO2, CO ஆகியவற்றின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை தந்திருக்கு. அப்போ ஒரு தாக்கத்தில் 2 CO gas + O2 gas, 2 CO2 gas இப்படி இருக்க. ரைட், இந்த தாக்கத்தில் வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா ஹெச் தான் கேள்வி. நமக்கு தெரியும் CO2, CO தாக்க வெப்பமெல்லாம் தந்திருக்காங்க, தோன்றல் வெப்பமெல்லாம் தந்திருக்காங்க. அப்போ CO2 தோன்றல் வெப்பம் 2 தர CO2 −393.5 CO 2 தர −110.5 O2 0. ஆகவே டெல்டா ஹெச் தாக்கத்தின் டெல்டா ஹெச் வரும் சிக்மா ஹெச் விளைவு மைனஸ் சிக்மா ஹெச் தாக்கி. இப்போ சிக்மா ஹெச் விளைவு என்ன, அதை போட்டு பெருக்குனீங்கன்றா இதுக்குரிய ஆன்சர் வரும் 393.5 × 2 −787 kJ·3-1 இங்கே அதில் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும் 221 kJ·3-1 இப்போ இவரை சுருக்குனா வரும் ஆன்சர் −566 kJ·3-1 4வது ஆன்சர் பொருத்தமாக இருக்கும். ரைட், அடுத்தது மேலே தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி. அப்போ 3 சமன்பாடுகள் தந்திருக்காங்க, 2, 3 இந்த தரவுகளை யூஸ் பண்ணி இந்த தாக்கத்தை கணிக்கிட்டான். ரைட், இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா 2 கார்பன் வார ஒரே ஒரு சிறு இவர் தான். அப்போ இவரை 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே இப்போ இறுதி தாக்கத்துக்கு என்னென்று வரப்போகிறாருண்டா, டெல்டா ஹெச் 2 தர ΔH3 + இங்கெல்லாம் பார்த்தோம்டா 3 தர, இதை பார்த்தோம்னா 3 தர ΔH2
அப்போ தான் இங்கே இவர் வருவார். அங்கால தாக்கத்துக்கு அங்கால இங்கால ஹாஃப் இன்டூ டெல்டா ஹெச் ஒன் எட்டு, அப்போ தான் ஒரு சி டூ ஹெச் சிக்ஸ் வருவார். அப்போ இவருக்கு இனி பார்ப்போமே இந்த தாக்கத்துக்கான டெல்டா ஹெச் நியூ என்னன்னு வருவார். டெல்டா ஹெச் நியூ சாம சிக்மா ஹெச் விளைவு மைனஸ் சிக்மா ஹெச் தாக்கி ஏற்பார். ஆகவே சிக்மா ஹெச் விளைவுக்கு போவோம். ஹாஃப் இன்டூ மைனஸ் 3120 மைனஸ் இங்கால ரெண்டு இன்ட்டு டெல்டா ஹெச் த்ரீ மைனஸ் 394 அங்கால மைனஸ் 3 இன்ட்டு டெல்டா ஹெச் டூ மைனஸ் 572. ஆகவே புதிய விட வருவார் இங்கால சுருக்குனா ப்ளஸ் 86 கிலோ ஜூல்ன்ட்டு வருவார். ப்ளஸ் 86 கிலோ ஜூல்ன்ட்டு வருவார். இப்போ எத்தனாவது மூன்றாவது ஆன்சர். அடுத்தது கூற்றுக்காரணம் கேள்வி. எல்லா மூலகங்களும் நியம தோன்றல் வெப்பொழுரை பூஜ்ஜியமாக கொள்ளப்படுகிறதாம். இல்லை எல்லா மூலகங்களையும் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டா ஓ டூவுக்கு தான் நியம மூல ஆக்கக்கூட்டு வெப்பொழுரை வந்து பூஜ்ஜியம். ஏன் அவர் புவியில் ஓ டூவாக தான் காணப்படுவார். சிஎல் டூவுக்கு பூஜ்ஜியம். இப்போ நியோனுக்கு பூஜ்ஜியம் இல்லை. நியோனுக்கு நியோன் டூ இல்லை, நியோனுக்கு தான் பூஜ்ஜியம். இப்போ ஆகனுக்கு தான் பூஜ்ஜியம். இப்போ இங்கேயே வருவ ஓவுக்கு பூஜ்ஜியம் இல்லை, ஓ நொட்டி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ சிஎலுக்கு நொட்டி ஈக்குவல் டு ஜீரோ, என்னுக்கு நொட்டி ஈக்குவல் டு ஜீரோ. அவங்க புவியில் எப்படி காணப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆக்கக்கூட்டு வெப்பவுளுரை பூஜ்ஜியமாக இருப்பார். மூலங்கள் ரசாயன ரீதியாக இணைக்கப்பட்ட நிலையில் இல்லாதபடியினால் அவற்றினுடைய தோன்றல் வெப்பவுளுரைகள் பூஜ்ஜியத்துக்கு சமனா. இதுவும் பிள்ளை ரசாயன ரீதியில் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவர் பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை. பிள்ளை 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 விட அஞ்சா சம்மந்தமும் இல்லை. ரைட், இந்த கழி பார்ப்போம். சிஹெச் ஃபோர் ஆனது மிகை ஓட்டுவுடன் தாக்கம் புரிந்து CO2, H2O நீர் உருவாதல் ஒரு புறவெப்ப செயல்முறை ஆகுமா? ஒரு மூல் சிஹெச் ஓட்டுவுடன் தாக்கம் புரியும் போது உருவாகும் நீர் திரவ நிலையில், அப்போ இந்த லிக்யூட் H2O லிக்யூட் திரவ நிலை இருக்கும் நிலைமைக்கு வெப்ப உள்ளுரை மாற்றம் 890.4 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னாம். கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன். இப்போ இதை என்ன சொல்கிறாங்க, இது ஒரு புறவெப்ப தாக்கமாக. அப்போ புறவெப்ப தாக்கம்னா எப்பயுமே மைனஸ் ஆதான் இருப்பார் அவர். உருவாகும் நீர் நீராவி நிலையில் இருக்கும்போது, அப்போ இதே தாக்கம் சிஹெச் ஃபோ ப்ளஸ் ஓ டூ சிஓ டூ ப்ளஸ் ஹெச் டூஓ. இந்த டைம் ஹெச் டூஓ கேஸ் ஆமாம். இப்போ கேஸில் இருக்க நேரம் இத்தாக்கம் வெப்ப உள்ளுரை மாற்றம் 802.4. அப்போ இங்கேயும் மைனஸ், ஏன்னா புறவெப்ப தாக்கம் 802.4. ஹெச் டூஓ லிக்யூட் H2O கேஸ் இந்த தாக்கத்துக்கான டெல்டா ஹெச் என்னன்றா தான் கேள்வி. அப்போ இவரை முதலாக சமன்பாடுன்னு எடுப்போம், இவரை ரெண்டாக சமன்பாடுன்னு எடுப்போம். இப்போ நான் சும்மா சொல்கிறேனே, நான் 1-2 போகிறேன் போகிறேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். சிஹெச்ஓ சிஹெச்ஓ இல்லாமல் போயிடும், ஓட்டு ஓட்டு இல்லாமல் போயிடும். அப்போ அம்புக்குறியில் மைனஸ் 890.4 மைனஸ் 802.4 போச்சுன்னா மைனஸ் 88 கிலோ ஜூல் சமன். சிஓ டூலேருந்து சிஓ டூ போயிடும். இங்கே அதில் தாக்கத்தை சமப்படுத்தினோம்டா, இவர் ஒரு சிஹெச்ஓ, இங்கே ஒரு கார்பன் ஆக்சைடு, ரெண்டு ஹெச் டூஓ வருவார், இங்கேயும் ரெண்டு ஹெச் டூஓ வருவார். அதுமாதிரி இங்கே ஆக்சிஜனை போட்டோம்டா ரெண்டு ஓ டூ ரெண்டு ஓ டூ வருவார். அப்போ இனி இங்கேயால் போட்டோம்டா சிஓ டூலேருந்து சிஓ டூ போயிடும், ரெண்டு ஹெச் டூஓ லிக்யூட் மைனஸ் ரெண்டு ஹெச் டூஓ கேஸ்ன்னு வருவார். இப்போ மைனஸ் அங்கால கொண்டாடலாம் தானே, ரெண்டு ஹெச் டூஓ கேஸ் ரெண்டு ஹெச் டூஓ லிக்யூடாக போவார். இவருக்கு மைனஸ் 88 கிலோ ஜூல் தான் வெப்ப உள்ளுரையா. அப்போ ஒரு ஹெச் டூஓ கேஸ் ஒரு ஹெச் டூஓ லிக்யூடாக போனால் மைனஸ் 44 கிலோ ஜூலாக இருப்பார். இவரை ரெண்டால் பிரித்து விடுற மாதிரி நமக்கு கேள்வி. ஹெச் டூஓ லிக்யூட் ஹெச் டூஓ கேஸாக போகிறதுக்கு ஆகவே ப்ளஸ் 44 கிலோ ஜூலாக இருப்பார். ஆன்சர் 4வதாக இருப்பார். மேலதிக வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா.